ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நாம் இன்றைக்கி வந்து திருப்பதி தான் போக போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் டைமாக வந்து திருப்பதி போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து விஷ்ணுக்கு மொட்டை போடுறதுக்காக போயிருந்தோம். அது வந்து விஷ்ணு சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ. அப்புறம் வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த இயரிங் வந்து நம்ம ஆன்லைனில் ஷாப் பண்ணது தான், அதை உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இது என்னுடைய வந்து காதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து அவங்களோட பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து திருப்பதி போகிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு தம்பிக்கு பெட்டு, அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு எல்லாமே வந்து அந்த பவுச்சில் வச்சுருக்கோம். அடுத்து எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு 5 லிட்டர் கேனில் தண்ணி எடுத்துப்போம். சஞ்சனா வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்காவ மொபைலுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்துட்டு கார் வந்து சர்வீஸ் கொடுத்ததுனால காரில் இருக்க எல்லா திங்ஸும் வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டு போய் வைக்க போயிருக்காரு. அடுத்து வந்து நம்ம ஸ்டவ்லாம் வந்து ஆஃப் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சாரி, கேஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பாத்திரம் ஒரே ஒரு குக்கர் மட்டும் கொஞ்சம் அடிபிடிச்சிருச்சு உப்புமா செஞ்சது, ஸோ அது மட்டும் கொஞ்சம் தண்ணியில் ஊறட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கேன். அடுத்து எல்லா ரூமும் வந்து நாங்கள் எப்போவுமே பூட்டிடுவோம், ஏன்னா அந்த ரூமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பீரோ இருக்குது. பட் பீரோவில் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, பேங்க்கில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மக்கிட்டே இருக்கிறத சொல்லுங்களேன், கொஞ்சமாக 10 ரூபாயாக இருந்தாலும் அதை நம்ம கஷ்டப்பட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதனால் எப்போவுமே அந்த ரூமை வந்து லாக் பண்ணிவிட்டு போயிடுவோம். அடுத்து வீடெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வீடை வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். அதே மாதிரி வண்டிக்கு வந்து எலுமிச்சம் பழம் வைக்கிறதுக்காக போயிட்டு டக்கு டக்குன்னு ஒரு கடையில் போய் எலுமிச்சம் பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காரு. எப்போவுமே வந்து நம்ம வெளியில் கிளம்புறதா இருந்தால் வண்டிக்கு எலுமிச்சம் பழம் வைக்கிறது இதெல்லாமே நான் தான் செய்வேன். அது அப்படியே பழகிருச்சு வண்டி வாங்கினதுலேருந்தே. இப்போ வண்டியை வந்து நம்ம உள்ளே போய் நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன், அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து வண்டி லைட்லாம் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு கேட்லாம் லாக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன், மொபைல் ப்ராப்ளம்னால நிறைய வீடியோஸ் வந்து கட் ஆகிடுச்சு. இது நான் ரெகுலராக சொல்லிட்டு தான் இருக்கேன், மொபைல் சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக கொஞ்சம் இன்கம் ப்ராப்ளம் இருக்கனால கண்டிப்பாக மாற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இந்த வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட வண்டலூர் ரோட்டில் இருக்குது. இங்கேயும் நான் நிறைய வந்து வீடியோஸ் எடுத்தேன், ஜிகிருதண்டா சாப்பிட்டதெல்லாம். பட் ஆனால் வீடியோ வந்து இல்லாமல் போயிடுச்சு ஃபோனில். அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து தோசை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஏன்னா திருப்பதி போகிறோம், நான்வெஜ் சாப்பிட்டு போக முடியாது இல்லையா, அதில் வந்து பிளைன் தோசை வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேப்பர் ரோஸ்ட் வந்து கீ பேப்பர் ரோஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம பெருசாக சூப்பராக இருந்துச்சு. என்ன எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பெரிய பிளேட்டாக கொடுத்துருக்கலாம், இல்லை 2 பிளேட் சேர்த்தா மாதிரி கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. அடுத்து வந்து நாங்கள் பைபாஸில் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போயிட்டே இருக்கோம். என்ன ஆயிடுச்சுன்னா, மீஞ்சூர் அப்படின்னு இந்த ஊரை தாண்டி தான் போயிட்டே இருக்கோம். மீஞ்சூர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா வீடு அங்கே தான் இருந்துச்சு. அம்மா இருந்தவரில் நான் வந்து போவேன் வருவேன். பட் இப்போது ஒரு அம்மா இறந்ததுக்கப்புறம் சரியாக போகிறது கிடையாது, சரியாக இல்லை போகிறதே கிடையாது. அப்பப்போ இந்த மீஞ்சூர்லாம் வரும்போது நான் கொஞ்சம் கார்லேயே கூட அழுதுகிட்டே இருந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் சரி வீடு அம்மாவும் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்தினார். எனக்கு என்னமோ அந்த மீஞ்சூருக்கும் எனக்கும் அந்த பந்தமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. சரி ஓகே, எங்கள் அம்மா என் கூட இருக்காங்கன்னு நினச்சி நான் மனசை தேத்திக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காலாஸ்திரி வழியாக போகும்போது ரோடு சுத்தமாக சரியில்லை. அந்த வீடியோ வந்து என் ஹஸ்பண்ட் போட்டிருப்பார் அவருடைய சேனலில், அதை நான் வந்து உங்களுக்கு லிங்க் வேணால் கொடுக்குறேன், பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு காலாஸ்திரி ரோடு வந்து நீங்கள் எடுக்காதீங்க, இந்த திருத்தணி அந்த மாதிரி போய் பூந்தமல்லி போய் ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரோடு. அடுத்து இப்போ நம்ம திருப்பதிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து விடியற் காலையில் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து கீழ் திருப்பதியில் வண்டி ஒரு ஓரமாக விட்டுட்டு நல்லா படுத்துட்டோம் வண்டியிலேயே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் திரும்ப வந்து காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போது மலை மேலே ஏறிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரீ பண்ணிகிட்டு இருந்தோம். திரும்ப வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த வாட்டி ட்ரிப்பு. என்ன ஒன்று, நைட்டு அந்த காலாஸ்திரி ரோட்டில் வந்தது தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ மேலே வந்து நம்ம திருப்பதிக்கு வந்தாச்சு. ரூம்ஸ்லாம் நம்ம எதுவுமே எடுக்கலை, எப்போது ஆஸ் யூஷுவல் மாதிரி அங்கே இருக்கிற டாய்லெட்டு பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம். இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அக்காங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி போண்டா தோசை இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து வச்சுருக்கிறாங்க. சின்னதாக ஒரு குட்டியாக கடை போட்டு அவங்கக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு இட்லி வாங்கிட்டோம். இட்லி சட்னி, அப்புறம் வந்து நான் வந்து பூரி வாங்கிக்கிட்டேன். வடை எல்லாமே ஓகே, ரொம்ப ஆஹா ஓஹான்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இங்கெல்லாம் நம்ம சென்னையில் வந்து உடச்சக்கலை சட்னி ஃபேமஸ் இல்லையா, அங்கே வந்து வேர்க்கடலை சட்னி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா
தண்ணி கிடைக்கல, இன்னொன்று தண்ணி ரொம்ப கோல்டாக இருக்கு, ரொம்ப வந்து சில்லுன்னு இருந்ததுனால நாங்கள் கொண்டு போன வாட்டரே வந்து கொஞ்சம் ஹீட் சூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து அவனை கொஞ்சம் குளிப்பாட்டிட்டோம். குளிப்பாட்டி நல்லா ஃபேஸ்லாம் தொடச்சி விட்டுட்டு அவனுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனையும் நாங்கள் கிளப்பிட்டு இப்போ வந்து நம்ம சாமியை பார்க்க திருப்பதி போகிறோம். இந்த வாட்டி சாமியெல்லாம் பார்த்துட்டு நமக்கு லட்டுல போன வாட்டி கிடைக்கல, இந்த வாட்டி லட்டுலாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தம்பி வந்து இந்த மாதிரி தான் வந்து அவன் ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தான். அது வந்து புது ஷர்ட் தான், நம்ம வந்து தீபாவளி அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண ஷர்ட் எடுத்து வச்சுருந்தோம். அடுத்து இது என்ன ஷீட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தம்பிக்கு வந்து இதை வந்து குழந்தெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா சுப்பத்தம்னு சொல்லி ஒரு கியூ இருக்குது, அதில் போனோம் அப்படின்னா அந்த தம்பியோட பர்த் சர்டிஃபிகேட் காமிச்சோன்னா நம்மளை விட்டுருவாங்க நம்ம பேரண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டாட்டர் ரெண்டு பேர் குழந்தைங்க இருந்தாலும் விட்டுருவாங்க. ஆனால் பெரியவங்க வேறு யாரையோ இல்லை வேறு மற்ற பர்சன்லாம் அதர் பர்சன்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. ஆதார் கார்டெலாம் காமிச்சோன்னா அந்த சுப்பத்தம் கியூவில் வந்து நம்ம ஃப்ரீயாக ஒரு 1 hour to 1.5 hours நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் போக போகிறோம். அந்த மாதிரி தான் போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் வந்து பெட்ஷீட்லாம் விரித்து நல்லா ஃப்ரீயாக படுத்து தூங்கிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களால் வந்துட்டு ஏதோ அங்கே பண்ண முடியல. அதனால் இந்த சைடு வந்து கார் நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். திரும்பவும் குளிச்சு முடிச்சுட்டு உடனேயும் லைட்டாக பசிச்சா மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, நாள் திரும்பவும் இட்லி வாங்கி சாப்பிட்டோங்க எல்லாருமே. நான் வேண்டாம் சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு அப்போ பொங்கல் சாப்பிட்டேன் ஹெவியாக, அதனால் அதுவே போதுமானதாக இருந்துச்சு. அவ்வளோதான், இப்போ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டு வர போகிறோம். அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வாட்டியாச்சும் மிஸ் பண்ணாமல் லட்டு வாங்கிட்டோம், அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான், இப்போ சாமியெல்லாம் பார்த்துட்டு அகெயின் வந்து நாம் வந்து திருப்பதியிலேருந்து காலாஸ்திரி போயிட்டுருக்கோம். காலாஸ்திரி போகிற வீடியோ வந்து நான் தம்பி சேனலில் வந்து கொடுக்குறேன், அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ அப்லோட் பண்ண அன்றைக்கே அந்த சேனலில் தம்பி சேனலில் வந்து பாபநாசம் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ்லாம் தான் நான் தம்பிக்கு வாங்கிட்டு வந்த டாய்ஸு, ரொம்ப பெருசாக பார்த்தோம், ஜீப்பு அந்த மாதிரிலாம் கிடைக்கல, லாஸ்ட் டைம் கிடச்சிது பட் இந்த டைம் கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி ரெண்டு குட்டி குட்டியான டிராக்டர்ஸு, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மாதிரி வாங்கி கொடுத்தோம், அவன் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அதெல்லாம் வச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபநாசமில் வந்து ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கியிருந்தோம் தம்பிக்காக, அந்த மாஸ்க்கை போட்டு அவங்க அப்பா கூடலாம் ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நாங்கள் வந்து இந்த வாட்டி திருப்பதி ரொம்ப சேஃபாக போயிட்டு அப்புறம் வந்து பாபநாசமும் போயிட்டு வந்திருந்தோம். எங்களுடைய ட்ரிப்பு வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா பாபநாசமில் மாஸ்க் வாங்கியிருந்தோன்னு, இந்த மாஸ்க் வந்து 100 rupees தான் வாங்கியிருந்தேன். பெருசாக நான் பார்க்கிங் எதுவும் பண்ணலை, 80 rupees கேட்டேன், இல்லைக்கா வராது சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லி 100 rupees கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.